கிளைமேக்ஸ் அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் சேர்த்து தான் 37 days. ஓவரால் ஃபிலிமில் வந்து ஐ ஒர்க் அரௌண்ட் 90 days மேலே. நான் ஒரு வெர்ஷன் எழுதிட்டேன். பிகினிங் இப்படி இருக்கும், எண்ட் இப்படி இருக்கும், மிடில் இப்படி இருக்கும், எல்லாமே எழுதிட்டோம். அதுக்கப்புறம் வி ஹேட் அ டிஸ்கஷன். கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும் போது ஒரு 2000 பேர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டேலாம் வந்து என்னாச்சுன்னா சிரிக்கிறாங்க, எல்லாரும் ஓடி வந்தால் சிரிக்கிறாங்க. ஒருத்தவங்க சிரித்தாலுமே திருப்பி வி ஹேவ் டு ரீஷூட். உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக என்ன நினைக்கிறீங்க? படம் பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி விஜய் சார் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. போட் போயிட்டுருக்கு, பயங்கரமாக போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. வாரிசு பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஒரு படம் வந்தது, அப்புறம் செட்டி செம்ம ஜாலியாக இருக்கும். ஓகே. ஆக்சுவலாக எனக்கு வந்து இதுக்கு விபி சார்க்கு தான் வந்து விபி ப்ரோக்கு தான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணோம். நான் வந்து பெரிய பொருட்செலவில் அந்த படம் உருவாகிட்டு இருக்கு. பயங்கரமாக கதையுமே ரொம்ப நல்ல ஒரு எமோஷ்னல் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் இருக்குது. பயங்கர ட்ராவல், நிறைய ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய லொக்கேஷன்ஸ்லாம் நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கோம், ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் எப்படி விஜயனா பார்த்தேன், அது ஸ்டில் விஜயனா விஜயனா தான். எல்லாமே நானே நானே சில டைம்லாம் ஆனால் வேணா அடு நான் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த பைக்கு இந்த வண்டி போவோம், இவங்க எல்லாமே வந்து பின்னாடி வந்து சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. டைமிங் வந்து தேர்டு வண்டி வந்து டைமிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்தோம். ஸோ இது இந்த டைமிங்கில் தான் வரணும், கரெக்டாக இவங்க வரும்போது இவங்க சிங்காக இது போகணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆக்சிலேட்டர் எதிரியானே தனுஷ் சாரை தாண்டி முன்னாடி போயிட்டான். இது வந்து ஒரு ஒய் ஜங்ஷன் மாதிரி தான், அது அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினச்சேன். ஹலோ திலீப் சார், இப்ராஹிம் சார், வெல்கம் டு த ஷோ. ரீசெண்ட் டைம்ஸில் ஐ திங்க் இவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்சஸ், இவ்வளோ பீப்புள் வச்சு ஹேண்டில் பண்ணதாகட்டும், த கைண்ட் ஆஃப் மெஷின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணதாகட்டும், ட்ரூலி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் படம் இன்றைக்கி வந்திருக்கு. இந்த படத்தில் இவ்வளோ ஆக்ஷன் இருக்குது, இதை நம்ம ஃபுல்லாக பண்ண முடியுமா, இல்லை எப்படி பண்ண போகிறோம் அந்த மாதிரி? முதல்ல எஸ்எஸ் மியூசிக் நேயர்களுக்கு வணக்கம், பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அருண் வந்து ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது பண்ண முடியுமான்னு தாண்டி இது ஏன் இங்கே பண்ண முடியாது அப்படின்னு தான் எங்களுக்குள்ள ஒரு க்வெஸ்சன் இருந்துச்சு. வி கேன் டூ, இன்றைக்கி வந்து ஹாலிவுட் சினிமாவில் அது பண்ண முடியுது, பட்ஜெட்டிங் லெவல்லையும் எல்லாம் சரி, இங்கே ஏன் பண்ண முடியாதான் ஒரு கேள்வி இருந்துச்சு. அதை வந்து பிரேக் பண்ணணும் முதல்ல, நம்மளால் முடியும், நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும்னு தான் ஒரு கான்ஃபிடென்ட். அதுக்கு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ் யாருன்னா சத்யஜோதி, அவங்க வந்து என்ன கேட்டாலும் கொடுத்தாங்க. தியாகராஜன் சாருக்கும் அர்ஜுன் சாருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லியே ஆகணும். மில்லர் ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா, நம்ம நிறைய வார் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம், ப்ரைவேட்டு அரேனா பிகைண்ட் எனிமி லைன்ஸு நிறைய இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ், இதை இங்கே கன்ஃபார்மாக புல் பண்ண முடியுன்றது அருணோட ஒரு நம்பிக்கை. ப்ளஸ் நாங்கள் எல்லாமே சேர்ந்து டீம் ஒர்க், இட்ஸ் எ டீம் ஒர்க். இப்போ நானாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கமாக இருக்கட்டும், சித்தார்த் நோனியாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், ஸோ ஆல் த டெக்னீஷியன் நாகூர் எடிட்டராக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு எல்லாருமே அவங்கவுங்க இன்புட்டை எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கோம். கன்ஃபார்மாக புல் பண்ண முடியும் நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. இன்னொன்று என்னென்னா, மில்லரில் வந்து இதை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது வெறி கூட சொல்லிக்கலாம். ஏன்னா இது லைஃப்பில் ஒரு டைம் தான் கிடைக்கும். அந்த அச்சீவ்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அதை தாண்டி இதை நம்மளால் புல் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி அதோட அவுட்புட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ், நான் அருண் கிட்ட பேசும்போது அவர் சொல்லியிருந்தார், படத்தோட டோட்டல் ஷூட் வந்து ஒரு 120 days, பட் ஆக்ஷன் வந்து நாங்கள் ஒரு 37 days பண்ணோம். இன்னொரு அவர் கம்பேரிசன் கொடுத்துருந்தாரு, ராக்கியோட டோட்டல் ஷூட்டே 37 days தான், இந்த படத்து கிளைமேக்ஸ் மட்டுமே 37 days. ஸோ அந்த 37 days ஆக்ஷன் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வைஸ் நரேட் பண்ணும் போது நீங்கள் இதை வந்து என்னென்ன மாதிரி பண்ணலாங்கிற ஒரு இனிஷியல் டிஸ்கஷன் போயிருக்கோம்ல, அது என்னவா இருந்தது, இன்னைக்கு வரும்போது எப்போ என்னவா வந்திருக்கு? அது ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் மட்டும்தான் வந்து, கிளைமேக்ஸ் அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் சேர்த்து தான் 37 days. ஓவரால் ஃபிலிமில் வந்து ஐ ஒர்க் அரௌண்ட் 90 days மேலே, ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் சேர்த்து அது ஒரு 150 நாள். ஏன்னா அந்த இயரில் வந்து நான் எந்த படமும் ஒத்துக்கல, மில்லர் அண்டு ஜிகரதண்டா டபுள்எக்ஸ் அது மட்டும்தான் நான் பேரலாக பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணோம், சின்னதாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட அது எவ்வளோ பெருசாக பேசுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ப்ளஸ் மில்லரில் பொறுத்த வரைக்கும் அருண் நரேட் பண்ணும் போது, அருண் நானும் ஆக்சுவலாக காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அவர் நான் சீனியர் அவர் ஜூனியர். அது தாண்டி ஆரண்ய கண்டமில் நான் அசோசியேட்டாக இருக்கும்போது அருண் அசோசியேட், வாக் வாட்டர் கட்டிங் ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த ஒரு நல்ல ரேப் அப்போத்துலேருந்து எங்களுக்கு
இருந்துச்சு. அருணோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராக்கியாக இருக்கட்டும், ராக்கி வந்து ஆக்சுவலாக ரொம்ப அப்ரோச் பண்ண அந்த டைமில் என்னால் பண்ண முடியல, தினேஷ் சுப்ராயன் தான் பண்ணாரு. ஸோ சாணிக்காயுதம் தான் நான் பண்ணேன். ஸோ அருணோட ரைட்டிங்கும் எஸ் ஐம் யூனிக் ஒரு மேக்கிங் இருக்கு அருண்ட்ட, விஷுவல் மேக்கிங்கே வந்து அருண்ட்ட வந்து ஹேவ் சம்திங் டிஃப்ரெண்ட். நம்ம இப்படி வைக்கலாம்னு சொன்னால் இல்லை இல்லை இப்படி வச்சுக்கலாம் வருவாங்க. ஸோ ஒரு நிறைய டிஸ்கஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். மில்லரை பொறுத்த வரைக்கும் அவங்க பிகினிங்லேருந்தே இதை பேசி 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 வி ஹேட் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ். ரைட்டிங்காக முதல்ல பண்ணோம். கிளைமேக்ஸ் வந்து கிளைமேக்ஸில் எல்லா சீக்வன்ஸுமே வேட ரைட்டிங். நான் ஒரு வெர்ஷன் எழுதிட்டேன், பிகினிங் இப்படி இருக்கும், எண்ட் இப்படி இருக்கும், மிடில் இப்படி இருக்கும், எல்லாமே எழுதிட்டோம். அதுக்கப்புறம் வி ஹேட் அ டிஸ்கஷன், ஒரு டிஸ்கஷன் வந்து வச்சு வித் ஏடிஸ், எல்லா ஏடிஸோடு வச்சு இப்போ நான் எழுதின ஒரு ஒரு ஆக்ஷன் ரைட்டிங் இருக்கலாம். ஆல்ரெடி கதையில் அருண் எழுதியிருக்காரு இப்படி ஒரு நடக்க போகுது, அதில் என்னெல்லாம் என்னெல்லாம் நான் இன்புட்ஸ் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வச்சு நாங்கள் ஒரு 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 டிஸ்கஷன் போவோம். அந்த டிஸ்கஷனில் எது எதெல்லாம் ஹை பாயிண்ட்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அதை எடுப்போம், எந்தெந்த எமோஷன்லாம் பிடிச்சிருக்கு அதை எடுப்போம். இப்போ திருப்பியும் இன்னொரு பண்ணி அப்படி தான் ஒரு ஃபார்மேஷன் வந்து ஒரு ரைட்டிங்காக வந்து எல்லாரோட டீம் ஒர்க் தான் இதில் இருக்குது. அது எங்களுக்கு மிகப்பெரிய டாஸ்க் என்னன்னா இவ்வளோ பேர் எங்கேருந்து கொண்டு வர போகிறோம். கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும் போது ஒரு 2000 பேர் இருப்பாங்க, டெக்னிக்கல் குரூவாக இருப்போம், அதுக்கப்புறம் வந்து ஸ்டன்ட் டீமாக இருக்கட்டும், ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கட்டும், இங்கிலீஷ் அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும். ஸோ ஸோ வி ஹேட் அ 4 days வந்து வி ஹேட் அ ரிஹர்சல். முதல்ல அவங்க சினிமாவை புரிஞ்சிக்கணும், அவங்களுக்கு வந்து நிற்பாங்கன்னு நிற்பாங்க, பட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பேர் எடுத்தோம். குற்றாலம் மதுரையிலேருந்து நிறைய ஃபர்ஸ்ட் டேலாம் வந்து என்னாச்சுன்னா சிரிக்கிறாங்க, எல்லாரும் ஓடி வந்தால் சிரிக்கிறாங்க, ஒருத்தவங்க சிரித்தாலுமே திருப்பி வி ஹாவ் டு ரீஷூட், எந்த கேமராவில் பார்த்தாலும் சிரிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்டில் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ தென் ஃபாரினர்ஸ் வந்தது வந்து பாதி இங்கிலீஷ்மேன் பாதி ரஷ்யன்ஸ், ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது ரஷ்யனுக்கு. ஸோ வியாட ஒரு ஒரு அவருக்கு ஒரு ஆளை வச்சு அவங்ககிட்ட சொல்லி பேசி அவங்களுக்கு புரிய வச்சு, ஸோ ஒரு 3 to 4 days வியாட ரிஹர்சல் செஷன்ஸ், அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஷூட்டே பண்ணோம். சிங்கிள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து தே ஹேவ் புட் அண்ட் ஹாட் அண்ட் சோல். ஸோ அதுதான் அந்த மேஜரான திங். அது எடுக்கும் போது ஃபஸ்ட்டு ஷாட்டை வச்சு எடுக்கும் போது தான் எல்லாரோட அருணோட ரைட்டிங்காக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் வேல்யூவாக இருக்கட்டும், தனுஷாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இது வரும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அது எப்படி அது எப்படி சொல்கிறது, இனி லைஃப் டைமில் அது பண்ண முடியுமான்னு தெரியல. நம்மளுக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் யூஸ் பண்ணி அது பண்ணியாச்சு. ப்ளஸ் அது தாண்டி என்னோட பாம்ஸ் டீம் இருந்துச்சு, பைரோ எஃபெக்ட்ஸ் டீம், பழனின்னு சொல்லிட்டு விளையாட இப்படி நிறைய பேர் கேட்டாங்க, சிஜியா சிஜியா சிஜியான்னு. நாங்கள் சிஜியில் ஆக்சுவலாக மில்லரில் வந்து 95% லைவ், அதுதான் என்னோடய மிகப்பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. இதை வந்து நம்ம சிஜியில் புல் பண்ணவே கூடாது, ஏன் பண்ண முடியாது, லைவில் பண்ண முடியும், அதுக்கு R&D பண்ணி பிளாஸ்ட் ஆகும்போது யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, அது மேலே ஓடினா கூட ஒன்றும் ஆகுது, ஆனால் பிளாஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கான R&D பண்ணி அந்த விஷயங்கள் பண்ணது. அந்த பழனி டீம் என்னோட பாம்ஸ் டீமுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் ஷார்ட் ஆஃப் கிளைமேக்ஸில் நீங்கள் ஒன்று அது இட் டுக் 6 hours ஆச்சு ஒரு ஷார்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ஷார்ட்டை ரெடி பண்ணி அந்த 6 hours டைமிங் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் பிளாஸ்ட் கேஸ் பிளாஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வச்சுட்டுனா வி ஹாவ் டு ஃபினிஷ் 10 minutes பண்ணிடணும், என்னென்னா பெட்ரோலாம் எவாப்ரேட் ஆகிடும், ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் மொத்தமாக பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதை டைமிங்லாம் பார்த்து எந்த டைமிங்கில் ஓடி வரணும், எவ்வளோ தூரம் ஓடி வரணும். இது இன்னொன்னா விண்டு வந்து குற்றாலம்ல வந்து இட் பி அ ஹெவி விண்டு, ஸோ ஓப்பன் லேண்ட் வேறு. ஸோ உங்களுக்கு பிளாஸ்ட் ஆகும் போது விண்டு ஏதாவது ஒரு டைரக்ஷனில் உங்களுக்கு இதாகிடுச்சுன்னா டோட்டல் ஃபயருமே வந்து அவங்க மேலே போகும், இட் வில் ட்ராவல் தட் வே. ஸோ அது அந்த டைமிங்லாம் பார்த்து எப்போ விண்டு கம்மியாக இருக்குது, ஸோ விண்டு நாங்கள் எடுத்து மண்ணெல்லாம் கொட்டி பார்த்துட்டே இருப்பேன், எடுத்து அப்படியே கொட்டி பார்ப்போம், ஓ ஓகே விண்டு கரெக்டாக இருக்குது, விண்டு கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த டைமிங்கில் தான் பண்ணது. அதுக்கு மட்டுமே எங்களுக்கு வந்து அதான் ஒரு ஒரு 2 calls ஷூட் ஆச்சு, 1 day இட் வில் டுக் 1 day ஒரு ஒரு பிளாஸ்டிக், ஏன்னா நான் இந்த சைடு ஆக்சஸ் முடிச்சுட்டு வி ஹாவ் டு கோ டு அனதர் ஆக்சஸ், திருப்பியும் அதை நான் ஷூட் பண்ணும், திருப்பியும் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், திருப்பி அந்த டைமிங் பண்ணணும். எனக்கு அந்த க்வெஸ்டினே வந்து அது எக்ஸ்டென்ஷனாக அதை தான் இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும்போது சின்ன ஒரு மைனர் மிஸ்ஷாப் இருந்தால் கூட பெரிய ஆக்சிடெண்டாக நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இல்லை. வி ஹாவ் சேஃப்டிஸ், நான் சேஃப்டி இல்லாமல் எப்போவுமே நான் பண்ண மாட்டேன். வி ஹாவ் ஆம்புலன்ஸ் வச்சுருந்தேன், தென் வி ஹாவ் ஃபயர் இன்ஜின், அது இல்லாமல் அது ஆஃப் ஆகிடுச்சுனா இன்னொன்று, எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்கிறது ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிட்டே தான் இருந்தேன். தென் சுற்றி வந்து CO2 சிலிண்டர்ஸ் இருக்கும். ஸோ ஏதாவதுனா இம்மிடியட்டாக டீம்லேயே அந்த அந்த டீம்லேயே ஒருத்தன் போய் எடுத்து பண்ணுற மாதிரிலாம் நாங்கள் ட்ரெயின் கொடுத்துருவோம்.
இனி ஏன்னா நாங்கள் தூரமாக இருப்போம், அங்கேருந்து வந்து இவனை ரீச் பண்ணுறதுக்குள்ளே வந்து என்ன வேணால் நடக்கலாம். ஸோ எல்லாமே நாங்கள் ஹைட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுருக்கோம். அந்த ஒரு செட் ஆஃப் டீமில் வந்து ஃபைட்டர்ஸ் இருக்காங்க, ஏதாவது இமீடியட்னா தே இமீடியட்லி தே வில் டூ ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்லாம் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அந்த அவுட்புட் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனலாக இண்டஸ்ட்ரியிலேருந்தோ இல்லை இல்லை இருக்கும் போதோ உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்துக்குமே வந்து வி ஹேட் அ டைமிங், ஏன்னா கரெக்டாக பிளாஸ்ட் ஆகும்போது போனால் கவர் ஆகிடும், இல்லை ஓவர் டஸ்ட் ஆகிடும், விண்டு வந்துனா மொத்தம் மொத்த ஃப்ரேமும் கவர் ஆகும், திருப்பி வி ஹாவ் டு செட் பண்ணும் போது இட் வில் டேக் அன் அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அது எல்லாமே டைமிங்கில் பண்ணோம். அங்கேயே வந்து அந்த ஷூட் முடியும் போது ஜூனியர்ஸ்லாம் வந்து எப்படி சொல்ல ஆனந்த கண்ணீர்லாம் விட்டுட்டு நம்ம வந்து மில்லரில் இப்படி பண்ணியிருக்கோம் எல்லாம் செஞ்சுருக்கோம், அவங்களுக்கு ஒரு பயங்கர பெருமை, இப்படியாப்பட்ட படத்தில் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், நான் என்னென்ன தெரியாமல் வந்தவங்களுக்கு நாமளும் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறது பயங்கரமான அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். படம் பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி விஜய் சார் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஆல் த பெஸ்ட்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன் பண்ணார், ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப தேங்க்யூ சொன்னாருக்கு. நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணி, ரொம்ப டைரக்டர்ஸு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு. இட்ஸ் நாட் ரொம்ப நல்லா பண்ணி, இது வந்து என்னை தாண்டி இது ஒரு டீம் ஒர்க், எல்லாருக்குமே அது போய் சேரும், அது அது அந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இப்போ இங்கே கேப்டன் மில்லர் முடிச்சுட்டு ஐ திங்க் நெக்ஸ்ட் ஃபிலிம் நீங்கள் இப்போ கோட் பண்ணும் போது ஐ திங்க் இது அது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கான்செப்ட்டு, அந்த விஷயங்கள் போயிட்டு இருக்குல்ல, அது எப்படி இருக்குது? ஏன்னா இந்த செட்டு இப்போ பீரியட் நான் வந்து வந்து ஒரு விண்டேஜ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே ஒரு க்ரியேட்டிவிட்டி நீங்கள் பண்ணணும், இப்போ அதே சைடு அப்படியே ஆப்போசிட் பார்க்கும்போது கோட் போயிட்டுருக்கு, பயங்கரமாக போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு, நல்லா ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ சரி ஒரு ஒரு எப்பவுமே ஒரு கதை ஒரு முடிச்சு அதை எடிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் நம்ம இருந்து எடிட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அதுலேருந்து அப்புறம் வெளியே வந்துடும். ஸோ அதேமாதிரி ஷூட்டிங் நடக்கும்போது அங்கே 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 அந்த படத்துக்கு ஒரு சுவிட்ச் போடுவேன், அந்த சுவிட்ச் அங்கே எரியும், இங்கே வந்து அதை ஆஃப் பண்ணிவிடுவேன், அந்த மைண்ட் செட் அது அப்படியே மாறிடும். ஏன்னா கதை இருக்குல்ல, என்ன டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கணுமோ அந்த அந்த கதைக்கு என்ன டிபெண்டாக இருக்கோ அது அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக போயிட்டு இருக்கு. இந்த படத்தில் அவர் ஒர்க் பண்ணுற விஷயங்கள் எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் ஒரு கேப்க்கு அப்புறம் ஐ திங்க் வரீங்க, வாரிசு பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஒரு படம் வந்தது, அப்புறம் அகெயின். ஸோ ஒர்க்கிங் வித் விஜய் சார் அகெயின், ஆக்சுவலாக செட்டே செம்ம ஜாலியாக இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக எனக்கு வந்து இதுக்கு விபி சாருக்கு தான் வந்து விபி ப்ரோக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணோம். நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரை தெரியும் அவருக்கு, விபி சார் என்னை வந்து இதுக்கு மங்காத்தால் ஆக்சுவலாக கொஞ்சம் சின்ன குட்டி குட்டி போர்ஷன் ஒர்க் பண்ணி கொடுத்தேன், அதுக்கப்புறம் தெலுங்குல இப்போ கஸ்டடி கேட்டார், என்னால் பண்ண முடியல, ஏன்னா மில்லர் போய்ட்டு இருந்துச்சுனால இல்லை அது பாஸ்ட் இல்லை இல்லை கன்ஃபார்மாக ஒர்க் பண்ணி ஆகணும்னு சொல்லி இப்போ விஜய் 68 கோட் தளபதி 68 கோட் வந்து போயிட்டுருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும், ஆடியன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க, நிறைய கூஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை தாண்டி பெரிய பொருட்செலவில் அந்த படம் உருவாகிட்டு இருக்கு. ஸோ ப்ரொடியூசர் வந்து கேட்குறதெல்லாம் கொடுக்குறாங்க, வேட லைக் இப்போ வரைக்கும் ஒரு அஞ்சாறு சீக்வன்ஸ் முடிஞ்சிச்சு, இன்னும் நிறைய இருக்குது, அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு, நடந்துகிட்ருக்கு, ஒரு பயங்கரமாக கதையுமே ரொம்ப நல்ல ஒரு எமோஷ்னல் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் இது, பயங்கர ட்ராவல் நிறைய ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய லொக்கேஷன்ஸ்லாம் நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கோம், ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், சூப்பராக வந்திருக்கு. விஜயண்ணா எப்போவுமே விஜயண்ணா தான், வந்து எப்படின்னா சச்ச எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ணி கேட்பார், என்ன இன்னைக்கு ஆக்சுவலாக நேற்று இன்னைக்கு கூட வந்து கூப்பிட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன், செம்மையாக பண்ணியிருக்கேன், இவன் ஒரு அது அவர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, பட் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணி செம்மையாக பண்ணு, சூப்பராக பண்ணு, பயங்கரமாக பண்ணுவார், செட்டே ஜாலியாக இருக்கும் பயங்கர. நான் எப்படி விஜயண்ணா பார்த்தேன்னா அது ஸ்டில் விஜயண்ணா விஜயண்ணா தான், அது எல்லாமே நானே நானே சில டைம்லாம் ஆனால் வேணாம் அது நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இதில் நிறைய விஷயம் அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம், நிறைய யூ கேன் சி இன் த ஸ்க்ரீன்ஸ். இப்போ ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கேட்குறேன், ஏன்னா நீங்களுமே நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸுமே நம்ம பண்ணும்போது யூ ஹவ் பீன் டூயிங் எனக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு ஹாலிவுட்லேயோ இல்லை வேற ஒரு இதில் பண்ணும் போது எவ்வளோ டேஸ் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஐம் ஷூர் ஆக்சுவலி சீன் வி ஹாவ் கன்சர்ன் ஆஃப் பட்ஜெட் இருக்கு, ஸோ இந்த பட்ஜெட் கன்ஸ்டன்ட் இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அதை நம்ம மைண்டில் வச்சு தான் பண்ணோம். ஸோ அவங்க கொடுக்குறாங்க நம்ம செலவு பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு ஒரு மார்க்கெட் இருக்குது, அந்த ஃபிலிமுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குல்ல, அதை மீறி போனோம்னா அவங்களுக்குமே ஆனால் பட் அதை மீறியும் அவங்க பண்ணாங்க, ப்ரொடியூசர் வந்து அதை மீறியும் பண்ணாங்க. மினிமலாக இது வந்து திருப்பி நீங்கள் புல் ஆஃப் பண்ணி எடுக்கணும்னா இட் வில் டேக் 2 மந்த்ஸ்,
முடியலன்னு தாண்டி எவ்வளவு கத்த முடியும். மெயினா இதுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும், ப்ரொடியூசர் தான் நன்றி சொல்லுவோம். ஏன்னா கேட்டது எல்லாமே கொடுத்தாங்க. நாங்க வந்து 28 days or 27 days தான் இருந்துச்சு, மழை இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி தான் அது லைக் ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் சேர்த்து தான் வந்து 37 days ஆச்சு. பட் உண்மையிலுமே எடுக்கணும்னா 2 months. படம் வந்து இப்போ அதுக்கு கிளைமேக்ஸ் அதெல்லாம் தாண்டி இன்டர்வல் பாயிண்ட்டுமே வந்து இன்னைக்கு பேசும்போது அந்த மாதிரி ஒரு லாங் சேஸ் சீக்வன்ஸுமே ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கு. இப்போ அது வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா இன்டர்வலில் வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய சேஸ், ஒரு பைக் சேஸ் சீக்வன்ஸ் இருந்தாலும் கேமரா மூமெண்ட் முதற்கொண்டு அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த சீக்வன்ஸ் புல் ஆஃப் பண்ணுறதை பற்றி சொல்ல முடியும். அதுவுமே அந்த அந்த சீக்வன்ஸ் வந்து இன்டர்வல் பாயிண்ட் வந்து இட்ஸ் ஒரு மேசக்கர் மாதிரி தான் ப்ளே பண்ணும். இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு. ஏன்னா இப்போ உங்களுக்கு எனக்கு என்ன நான் செஞ்ச ஒர்க்கையும் நான் பிரேக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ தீரனில் வந்து அந்த பஸ் ஃபைட் வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணாங்க. பட்ஜெட்டிங் கிடையாது, பட் அதை தாண்டி ஒன்று புல் பண்ணோம். அதேமாரி வந்து வலிமையில் என்னென்னலாம் சேஸ் பண்ண முடியுமோ பண்ணியாச்சு. ஸோ இதை பிரேக் பண்ணோம். இதை பிரேக்கிங் பாயிண்ட் இங்கே என்னென்னா இதெல்லாமே லைவில் நடந்துச்சு, இது பீரியடில் நடக்க போகுது. ஸோ பீரியடில் என்னென்னலாம் பண்ண முடியும், ஸோ அந்த பீரியடுக்கான வண்டிலாம் என்ன, அந்த பீரியடுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் என்ன, அந்த பீரியடுக்கான கன்ஸ் என்ன, இது எப்படி புல் பண்ண போகிறோம், இது வந்து ஃபுல்லாக. ஏன்னா இன்னொன்று என்னென்னா அது ஆஃப் ரோடு, இட்ஸ் நாட் எ ப்ராப்பர் ரோடு, ஆஃப் ரோடு. ஸோ நீங்கள் ஒரு ஒரு 30-40 மேலே போக ஆரம்பிச்சிங்கன்னா உள்ளே இருக்கவங்களால உட்கார முடியாது, டமால் 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 தூக்கி போடுவோம், மேலெல்லாம் போய் இடிச்சுட்டுலாம் வருவாங்க. ஏன்னா ப்ராப்பர் ரோடே கிடையாது. ஸோ அது ஒரு ஒரு 2 kilometers தான் இருக்குது. திருப்பி நாங்கள் 1 more round we have to go around இது பண்ணோம். ஆக்சுவலாக இது நீங்கள் பார்த்த வெர்ஷன், நீங்கள் பார்த்த வெர்ஷன், நாங்கள் ஸ்டோரி போர்டிங் பண்ண விஷன் வேறு. ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ட்ரெயின் சேஸாக இருந்துச்சு. ஏன்னா பயங்கர அதுக்கு வந்து இன்புட் போட்டு ஸ்டோரி போர்டிங்லாம் பண்ணி மினியேச்சர் என்ன பண்ண போகிறோம், எங்கே ட்ராக் பார்க்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் இருந்துச்சு. தென் அகெயின் பட்ஜெட்டிங் அந்த மாதிரி விஷயம் இருந்து, தென் வி சேஞ்ச் வந்து கான்வாய். அந்த கான்வாயுமே வியாட 13 ட்ரக் சேஸ் இருந்துச்சு, 13 ட்ரக் சேஸ் இருந்துச்சு. அதுக்கு ஸ்டோரி போர்டிங்லாம் ப்ராப்பராக பண்ணி ப்ரீவியஸ்லாம் வேறு பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருந்தோம். ஷூட்டிங் டேஸு, மழை, நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அதனால் வி ஆட ஓகே ஒரு ஒரு ஐ திங்க் ஒரு 1-2-6 வண்டி சேஸ் போகிற மாதிரி வச்சு ஃபைனலாக அது முடிச்சோம். அது படத்தில் தனுஷ் பற்றி நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த பைக் சீக்வன்சஸ்க்கெலாம் ஐம் ஷூர் அதுக்கான ரிஹர்சல்ஸ் போயிட்டுருக்கோம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு ஹாஃப் ரோடாக இருக்கிறப்போ அதில் பண்ணுற விஷயங்கள், ஸோ அதுக்கு அவர் அவரோட ரிஹர்சல்ஸ், அவர் ப்ரீ ப்ரிப்பரேஷன், அது நாங்கள் ஆக்சுவலாக இது இது ரிஹர்சல் வந்து நாங்கள் இந்த சீக்வன்ஸ்க்கு நாங்கள் பெருசாக பண்ணலை. ஏன்னா வி டிட் ஹேவ் டைம். ஸ்டோரி போர்டிங் க்ளீனாக இருந்துச்சு, இந்த ஷார்ட்டை தான் எடுக்க போகிறோம், இதான் பண்ண போகிறோம்னு. ப்ரீவியஸ் ரொம்ப கிளியராக இருந்துச்சு, இதுதான் என்ன நாங்கள் ஸ்டோரி போர்டிங்கில் இருந்துச்சோ அதை தான் அங்கே புல் ஆஃப் பண்ணோம், வேறு எதுவுமே இது பண்ணல. ப்ளஸ் அவருக்கு ஆக்சுவலாக நாங்கள் குற்றாலமில் இருக்கும் போதே அவருக்கு பைக்லாம் ட்ரெயின் பண்ண விட்டோம். டெய்லியும் ஃப்ரீ டைமில் வந்து அங்கே இருக்கிற ரோட்ஸு, இங்கே இருக்க ஆஃப் ரோட்ஸ்லாம் வந்து பைக் ஓட்டுறது, ப்ளஸ் கோ ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே ட்ரெயின் பண்ணோம். நிவேதிதா அவங்களாம் அவங்களுக்கெல்லாம் பைக் ட்ரெயின் பண்ணோம். அவங்களாம் ஒரு ஷார்ட்டில் வந்து அது எப்படி சொல்கிறது, செம்மாவே அந்த ஆக்சுவலாக அந்த லொக்கேஷன் வந்து இட்ஸ் பி சோ ஹாட். நாங்கள் ஷூட் பண்ணோமோ ஐ திங்க் பயங்கர வெயில், யூ கான்ட் நிற்கவே முடியாது. அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், ஓப்பன் ஸ்பேஸ் ஃபுல் பாறை இல்லை, மொத்தமாக இதாக இருக்கும். இந்த பைக்கு இந்த வண்டி போவோம், இவங்க எல்லாமே வந்து பின்னாடி வந்து சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. டைமிங் வந்து தேர்டு வண்டி வந்து டைமிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துலாம். ஸோ இது இந்த டைமிங்கில் தான் வரணும், கரெக்டாக இவங்க வரும்போது இவங்க சிங்காக இது போகணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆக்சிலேட்டர் எதுவியானே தனுஷ் அதை தாண்டி முன்னாடி போயிட்டாங்க. முன்னாடி பண்ண சி இட்ஸ் இது வந்து அது ஒய் ஜங்ஷன் மாதிரி தான், அது அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினச்சேன். ஏன்னா அங்கே ஒன்ஸ் போனால் அந்த லாரியில் தான் போய் அடிக்கணும், அங்கே வேறு வழி கிடையாது. கரெக்டாக டயர் கரெக்டாக அந்த இடத்துல விழுந்துட்டாங்க, கரெக்ட் இவங்க விழுந்தாங்க, டயர் போயிட்டுருக்கு பக்கத்தில். நான் வந்து ரிக்கிங் வெஹிக்கிள் இருக்கேன், ஏன்னா அங்கேருந்து அந்த லாரியிலேருந்து கேமரா ஃபுல் ஸ்பீடில் வரும்போது அவங்க உள்ளே போனோம். நான் இந்த விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்கேன், ஏன்னா எனக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மழை நான் போய் நேரம் அடிச்சிருவேன். இங்கேருந்து ஆக்சுவலாக அது அவ்வளோ தான் இருக்கும், இங்கேருந்து அவ்வளோ ஒரு 100-150 meters தான் இருக்கும். அதுக்கு மேலே எனக்கு ரோடு கிடையாது, டேரெக்டாக பாறை தான். ஸோ நான் அதையும் பார்க்கணும் இதையும் பார்த்துட்டு இருக்கேன், போ ஃபுல் ஸ்பீடில் போகிறேன், நான் போய் பாட்டு பிரேக் அடிச்சிட்டேன்.
ஓகே முடிஞ்சு சோழி முடிஞ்சு அவ்வளோதான். நல்ல வேலை அன்றைக்கி ஒன்றுமே ஆகலை. அப்புறம் ஏமா எதுக்குமா இவ்வளோ ஸ்பீடு போனேன், இல்லை ஆக்சிலேட்டர் இதாகிடுச்சு, ஒன்றும் இல்லை இல்லை ஒன்றும் நம்ம கையில் ஆடி ரொம்ப நல்லா அடி சார், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வெயிட் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இல்லை இல்லை மாஸ்டர் உடனே ஆக்சுவலாக ஷிகேம் மாஸ்டர் பண்ணலாம் மாஸ்டர் என்ன மாஸ்டர் வாங்க மாஸ்டர் அப்படிமா இருமா நானே இப்போ தான் பிபி இப்படி போயிட்டு வந்திருக்கு இருமா. பட் எல்லா ஆர்டிஸ்டுமே குமரவேல் சார், வினோத் கிருஷ்ண, சந்தீப், பிரியங்கா எல்லாருமே சப் கோஆர்டினேட்ஸ் எல்லாமே வந்து பயங்கர எவ்ரிபடி வாஸ் சப்போர்ட்டட். எதுவுமே யாருமே நான் எனக்கு வராது பண்ண எல்லாருக்குமே ட்ரெயின் பண்ணோம் எப்படி கன்னை ஹேண்டில் பண்ணும், எப்படி வந்து ரோல் பண்ணும், எப்படி இது பண்ணும் சொல்லிட்டு வி ஹேட் ஒன் வீக் செஷன்ஸ். டெய்லியுமே வந்து ஷூட் முடிச்சுட்டு வி ஹேட் செஷன்ஸ். அதேமாதிரி ஃபாரின்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு யார் யாரெல்லாம் இவரை பிக் பண்ண இவரை பிக் பண்ண அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவன் நல்லா இருக்கான் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி வி ஹேட் டெய்லி ஈவினிங் ஒன் ஹவர் செஷன் தனித்தனியாக பிரித்து விட்டு பண்ணோம். அதனால தான் அது அந்த எஃபெக்டில் இருக்குது. எனக்கு அது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் அந்த மெஷின்ஸ் யூஸ் பண்ணதுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அது இன்ஃபேக்ட் தனுஷ் வந்து அந்த சீக்வன்ஸ் பர்டிகுலர் சீக்வன்ஸ் அந்த ஈகிள் இது பண்ணும் போதுமே அது வி கேன் ஃபீல் அவர் அந்த வெயிட்டை ஃபீல் பண்ணுறாருங்கிறதும் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். அது வெயிட் தான் ஓகே அதுதான் அது வந்து ரியலாக பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா அது ஒரு ஃபேக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டு நம்ம பண்ணா கண்ணுமே பயங்கர வெயிட்டு. ஆக்சுவலாக இதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னா ராமலிங்கம் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தலைவர் வந்து எப்படின்னா அது ஊர் ஊராக இருக்கணும், ஒரு ஊர் எப்படி இருக்குன்னா செடி வளர்ந்துருக்கும் எது வரும் வீட்டில் வந்து ஒரு பூசணிக்காய் செடி இருக்கும் எல்லாமே அவ்வளோ டீட்டெயில் இருக்கு. நான் போயிட்டு ஏன் இன்னையே இப்படி பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிட்ரலி பூசணிக்காய் வந்துருச்சு, அவங்க சுற்றி வீடை சுற்றி அந்த விதை போட்டது இது பண்ண எல்லாமே வந்து இட்ஸ் ஒரிஜினல். அதேமாதிரி வந்து அந்த கோவில் வந்து எப்படின்னா நிறைய டூரிஸ்ட்லாம் வந்துட்டாங்க, இங்கே ஒரு கோவில் இருக்குது போயிட்டு போகலாம். நடுவில் ஒரு கவர்மெண்ட் சம்பவம்லாம் வந்து இங்கே யார் கோயில் கட்டினது வாங்க கோயிலுக்கு ஏங்க இது ஒரிஜினல் கோயில் கிடையாது, ஆனால் உள்ளே வந்து ஃபினிஷிங் அப்படி பண்ணியிருந்தாரு. ஏகப்பட்ட பேர் அந்த கோயிலை பார்க்குறதுமே வந்தாங்க, அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருந்தார் ஒரு ஒரு விஷயத்த. அதுமாதிரி கன்னில் வந்து நிறையா ஏடிஸ் வந்து ஆர்என்டி பண்ணாங்க, ஏடிஸ் வந்து அவ்வளோ ஆர்என்டி பண்ணி ஏன்னா அந்த பீரியட் ஆஃப் டைமில் இது செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து இந்த கன்னு இருந்துச்சா எல்லாமே அவ்வளோ ஆர்என்டி பண்ணி எடுத்து வச்சாங்க. அது எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணாங்க, இட்ஸ் நாட் எனி எதுவுமே ஃபேக் கிடையாது. ஷூட் பண்ணுவோம் அதுக்கு வந்து டீம் தனியாக செட் பண்ணி மிஷின்லாம் ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சு எல்லாம் பண்ணோம். ஒரிஜினல் வெயிட்டு அந்த ஷார்ட்லாம் இப்படி தூக்கி வச்சுனா ஒன் மோர் என்ன அப்படியே பாப்பாரு தனுஷ் சார் வலிக்கிறியாக. பட் நிறைய எவ்வளோ இருக்கும் அந்த இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த நீங்கள் அந்த தனுஷ் சார் கையில் வச்சு ஷூட் பண்ணுறது மினிமம் ஒரு 20 kg சார் இருக்கும், மினிமம் 20 kg. ஏன்னா சி நம்ம இப்படி கன்னை தூக்குறதுக்கும் இப்படி பிடிச்சி ஹேண்டில் போடுறதுக்கும் வெயிட் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். ப்ளஸ் அது தூக்கிட்டு ஓடணும், அது தூக்கிட்டு ஓடணும்னு விஷயம் இருக்குல்ல, அது வெறும் அது கொடுக்கும் போதே போச்சு இன்னைக்கு என்ன போகுது அப்படின்னு இருக்கும். பட் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணார், அவருக்கு புரிஞ்சிருச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு அவர் இவனுக்கு ஏதோ எதிர்பார்க்குறாங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி. ப்ளஸ் என்னன்னா ஹப்பில் இல்லை ஏறணும், ஹப்பில் இறங்கணும்னு இருக்கிறதுல அவ்வளோ வெயிட் தூக்கலாம். பிளெயின் சர்ஃபேஸ்ல பிளெயின் சர்ஃபேஸ்ல நீங்கள் தூக்கிட்டு வரும்போது உங்களுக்கு மொத்த வெயிட்டும் உங்களுக்கு டவுன் தானே பண்ணும். பட் அதெல்லாம் தூக்கிட்டு ஓடினாங்க பண்ணாங்க எல்லாருமே அவங்களோட அவர்லாம் வந்து நான் தான் ஸ்டேஜ்லேயே சாரி கிட்ட சார் என்னை மன்னிச்சிருங்க அவளை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. பட் வெரி ஸ்வீட் என்னென்னா எங்கேயுமே நோன்னு சொல்லு ஓகே பண்ணலாம் சரி. இன்னொன்று இந்த தாடி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் என்னமோ வச்சிருந்தாரு. உங்களோட ஆக்ஷன் சீக்வன்ஸை நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்களோ அதை எலிவேட் பண்ணும். அது இந்த படத்தில் பார்க்கும்போது தனுஷ் அவர்கள் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தா கூட வட சென்னை மாதிரி படங்கள் ஒர்க் பண்ணால் கூட ஐ திங்க் ஒரு லாங் ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கிற படம் இதாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் நீங்கள் என்ன எழுதியிருந்தீங்களோ அது அவர் வந்து அந்த எமோஷனாக அந்த எமோஷன் தட் ஹி எக்ஸிபிட்ஸ் அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபராக? இல்லை நாங்கள் ஆக்சுவலாக ரிஹர்சல் பண்ணும் போதே நாங்கள் பண்ணி பார்த்துருவோம் அது வருதா இது மூடா எப்படி இருக்குன்னு. தென் அருணோட இன்புட் நிறைய இருக்கும், மச்சான் இப்படி இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா. அப்புறம் அவருக்கு நாங்கள் சொன்னோம் சார் சில டைம் நம்ம போய் கேட்பேன் சார் இது எப்படி பிடிச்சா நல்லா இருக்கும் சார் ரியாக்ஷன் அப்படின்னு ஆ பண்ணலாம் பட் அது நல்லா இருக்குமே அதுக்கு ரீசன் கரெக்டாக சொல்லுவார் ஏன் எதனால் ஏன் இந்த ரியாக்ஷன் நான் இப்படி வச்சிருக்கேன்னு வந்து அவ்வளோ கிளீனாக ஓ ஓ அதனால தான் சில டைமில் நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் அருண் ஓகே நான் இவ்வளோ படம் சாரோட செவன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன்னா இவர் எங்கே ரியாக்ட் பண்ணார் நான் கேமரா பக்கத்துலேயே நான் நின்றுருப்பேன் எங்கே ரியாக்ட் பண்ணார் ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் மானிட்டரில் போய் பார்த்தா பிபி லைக் எந்த டைமில் ரியாக்ட் பண்ணார் என்னன்னு தெரியாது பட் நம்மளுக்கு என்ன வேணுமோ அது அங்கே இருக்கும். இல்லை அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து வெரி சட்டில்டு அண்ட் மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து ஏட நான் அவர் தான் சொல்லுவேன் அவர் வந்து ஒரு தண்ணி மாதிரி நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வந்து இருந்தாலும் அந்த ஃபார்மேட்டுக்கு அவர் ரெடி ஆகிடுவார், எந்த ஒரு ஷேப்பில் கொடுத்தாலும் அவர் ரெடி ஆகிடும் அந்த மாதிரி ஒரு பர்சன். இப்போ நிவேதிதா சதீஷ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பின்ன வச்சு ஒருத்தங்களை ஒரு ஒரு விமனுக்கு வந்து
அவ்வளோ பெரிய கன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பண்ண தெரிஞ்சால் கூட ஒரு சின்ன விஷயம் கூட அது மூலமாக கூட அந்த ஆக்ஷன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து இல்லை நாங்கள் எப்பவுமே இப்போ ஆக்டர்ஸ் ஒன்று வேர் பண்ணிக்கோ அந்த இதெல்லாம் வேர் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கும் போது இது அருண் எழுதியிருந்தார். ஆமாம், அருண் எழுதியிருந்தார். ப்ளஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நீடல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க பாயிண்ட்ல அவர்கிட்ட கன் இருக்காது, எதுவுமே இருக்காது, ஒருத்தன் ஹராஸ் பண்ணுறான் இது பண்ணும்போது. ஸோ அவரோட வெப்பன் சி ஹோல் டே நம்மளோட பீரியட் டைம்ஸ் தான் நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து குண்டலத்தை கழட்டி அடிச்சதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி ஒரு இது இருக்கு, அதை எடுத்து அவ கண்ணில் குத்துவா, அது வந்து ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன கோரிய பண்ண முடியும். அண்ட் படத்துல இப்போ வந்து ஜெயிலர்ல சீன் சிவராஜ்குமார் வந்து ஒரு ஒரு கேமியோ அதுக்கான இம்பாக்ட் இருந்தது. பட் இந்த படம் பண்ணும்போது ஐ திங்க் அதெல்லாம் வரல, ஜெயிலருமே வரல. நீங்கள் பண்ணும்போது இட் வாஸ் வெரி ஃப்ரெஷ் அந்த மாதிரி தான். அதே மாதிரி சந்தீப் கிஷன் கேரக்டரோட கேமியோவுமே அந்த ஹை லெவலில் இருக்குது. இப்போ சிவராஜ்குமார் ஹீஸ் எ சூப்பர் ஸ்டார், பட் சந்தீப் வந்து இப்போ தான் அப்கமிங்கான ஒரு ஸ்டார் தான். பட் ஸ்டில் நீங்கள் நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதுக்கான இம்பாக்ட் வந்து சிவராஜ்குமார் அவர்களுக்கு என்ன ஒரு இம்பாக்ட் இருந்ததோ அதுக்கு எங்கேயுமே குறையாமல் தான் சந்தீப்போட கேமியோ அந்த பாயிண்ட் வரும்போதுமே. ஸோ இது வந்து ஸ்கிரிப்ட் லெவலில் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணும்போது எந்த இடத்துல அது அப்படியே தான். இன்னொன்று என்னென்னா அது அது யார் பண்ணுறாங்கன்னு அதை தாண்டி கேரக்டர் ஆர்க் இருக்குல்ல, ஸோ அதை வி கான்ட் சேஞ்ச். அவங்களுக்கு கம்மியாகவும் இவங்களுக்கு அதிகமாகவும் அது கேரக்டர் ஆர்க்குக்கு என்ன இருக்கோ அதுக்கு தான் கம்போஸ். ஆக்சுவலாக நாங்கள் எடுத்தது நிறைய படத்தில் வரல, பிகாஸ் ஆஃப் லென்த் ஆஃப் ஃபுட்டேஜ் டைமு ப்ளஸ் நிறைய விஷயங்கள்னால. அது சந்தீப்புக்கு ஒரு தனி ஒரு போர்ஷன் இருந்துச்சு, சிவண்ணாக்கு ஒரு தனி போர்ஷன் இருந்துச்சு. டூல் லாங் அப்படின்னு சொல்லி இன்னும் குறைக்கணும் குறைக்கணும்னு சொல்லி தான் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தது ஒரு 60% தான் பார்த்துருக்கீங்க, இன்னும் 40% இருக்குது. அது வந்து எப்போ வேணால் அவங்க ரிலீஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டே சிவண்ணா வந்துட்டாங்க, ஒரு இங்கெல்லாம் முடிஞ்சிட்ருக்கு இதில். ஏன்னா மூணு ஹீரோஸும் இருக்காங்க, ப்ளஸ் இவ்வளோ பெரிய க்ரூ இருக்குது, எல்லாருக்குமே டைமிங் பிடிச்சிட்டோம். இவங்களுக்கு ஒரு 3 மணி நேரம், அவங்களுக்கு ஒரு 3 மணி நேரம், இவங்களுக்கு ஒரு 3 மணி நேரம். ஏன்னா எதுவுமே வேஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் அந்த 3 ஹவர்ஸ் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் காஸ்ட் அரௌண்ட் 15-20 lakhs வந்து காலியாகிடும். ஸோ திருப்பி அந்த டேட்டு கிடைக்காது உங்களுக்கு, திருப்பி அந்த நாள் ஃபுல்லாக ஃபுல்லாக கிடைக்காது. ஸோ எல்லாத்தையுமே அவ்வளோ ப்ரெஷரை போட்டு ஒரு ஒரு மாதிரி இது ஒர்க் பண்ணோம். சிவண்ணா வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து குதிரையில் வரணும், வந்து குதிரை ஆர்ஸ் ரைட் பண்ணுவார். ஆனால் அங்கே வந்து வரணும்னா எல்லாம் ஓகே 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 ஓகே. ப்ளஸ் நான் ஆக்சுவலாக என்னென்னா அவர் வரும்போது பாம் பிளாஸ்ட் ஃபோர்கோனில் வரணும், அது அப்புறம் நான் தூக்கிட்டேன் வேணாம், ஏன்னா சவுண்டு குதிரை பயப்படும்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் குதிரைக்கும் ட்ரெயின் கொடுத்தோம். ட்ரைனிங் என்னென்னா பாம்பு வெடிக்கும் போது ஏன்னா சில மரம் அதெல்லாம் இது பண்ண சொல்லி பாம்பெல்லாம் வச்சு பண்ணால் அது ஓகே பாயிண்ட்டு இதாச்சு. ஸோ போயிட்டாரு, சன் செட் ஆகுது, பேக் லைட்டில் வந்து அந்த மலைகள்லாம் வச்சுட்டு வந்து குதிரை ஓட்டிட்டு வர்றாரு. நாங்கள் எங்களை தாண்டி ஒரு 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 50 meters ஒரு டீம் இருக்குது, வந்தால் குதிரையை நிப்பாட்டுறதுக்கு இது பண்ணுறதுங்க. சூப்பராக ஓட்டிடுவோம், ஃபஸ்ட்டேக்கே ஓகே. ஓட்டிட்டு வந்தார், கேமராவை தாண்டி போயிட்டாரு. கரெக்டாக போய் நிற்கும் போது என்ன நினச்சின்னு தெரில, அப்படியே அவர் தூக்கிடுச்சு. நான் இங்கேருந்து ஓடுறேன், ஐயோ ஐயோ முடிஞ்சிடா. இமீடியட்டாக டக்குன்னு அதுலேருந்து விழுந்து ரோல் போட்டு டக்குன்னு எழுந்துட்டார். குதிரையை அவங்க பிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் நான் ஓகே, நான் ஒன்றும் இல்லை. ஆ ஓகே ஓகே, அதெல்லாம் குதிரை அது என்ன ஓகே, ஒன்மூர் போலாமா? ஆ போகலாம், ஒன்மூர் போகலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஓகே அதெல்லாம் இது என்ன, நம்ம இன்றைக்கா கீழே விழுறோம். இமீடியட்லி மீன்பே கீழே விழுந்துட்டா எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு பதட்டம் இருக்கும்ல, நம்மளை நம்பி ஒருத்தர் பண்ணுறாரு, இவ்வளோ சேஃப்டி கொடுத்தா ஒரு தப்பு நடந்துச்சு, அது ஆக்சிடென்டெல்லாம் ஒன்று நடந்துச்சு. அதை பற்றி அவர் ஒரு செகண்ட் கூட கவலைப்படல. ரெடி ரெடி வா, டைமில் லைட் போட்டு வாங்க, அடுத்து போகலாம் அடுத்து போகலாம், ஒன் மூரா வாங்க, ஒன் மூர் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க, தென் அகைன் டு ஒன் மூர். அப்புறம் ஓகே இதானே, ஓ இது நான் இந்த இடத்துல டைப் பண்ணிடக்கூடாது இல்லை, இது டைப் பண்ணதான் தப்பாயிடுச்சு. ஸோ அது கிளாரிஃபையும் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஒரு பயங்கரமான ஒரு ஹியூமன் பீயிங், அவர் ரொம்ப ஹாப்பியாக அவர் செட்டில் இருக்கும் செம்ம ஜாலியாக இருக்கும், செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம், பிரியாணிலாம் செஞ்சு கொடுப்பாரு, ரொம்ப நல்ல மனுஷன். அண்ட் அனதர் பர்டிகுலர் சீக்வன்ஸ், ஒரு ட்ராமாவுமே சில சீக்வன்சஸ் எல்லாம் இருக்கும்ல, இப்போ அதுக்குமே நீங்கள் கூடவே இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரியங்கா அதை ஃபஸ்ட் டைம் ஒரு ஒரு வயலன்ஸ் கையில் எடுக்கிற அந்த சீக்வன்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் அந்த ரைட்டிங் ஸ்டேஜஸில் இருக்கும் போது உங்களுக்கு என்னவா இருந்தது, அதில் ஏதாவது இன்புட்ஸ்? இல்லை அது வந்து அதான் இப்போ ஆக்சுவலாக ஆக்ஷன் ரைட்டிங் எப்படி இருக்குன்னா, கோயிலுள் சண்டை போடுகிறாள் அவ்வளோதான் இருக்கும். இந்த இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கும், யாரோட யார் சண்டை போடுறாங்கன்னு, இதில் ஒரு ஸ்டோரி பில்ட் இருக்குல்ல அது நாம் ரெடி பண்ணுவோம். அவரோட டைரக்டரோட உட்காந்துட்டு இப்படி இருக்கலாம், இங்கேருந்து வரலாம், இங்கேருந்து வரலாம், இந்த இடத்துல இந்த ஆர்க் ஆகட்டும், இந்த இடத்துல இறங்கட்டும், இதெல்லாம் இது அவங்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது இது பண்ணும். அதோட மிகப்பெரிய டாஸ்க் என்னென்னா, அந்த அந்த கொகை செட் இருக்குல்ல, வி ஷார்ட் அரௌண்ட் 2 days நினைக்கிறேன், ஒரு ஒரு டே, அதுக்கப்புறம் 2 days ஷூட் பண்ணுவோம், ஒரு டே ஒரு நைட் ஷூட் பண்ணுவோம்.
பி லைக் இது ஒரு 50, இது ஒரு 50, அவ்வளோதான் இருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் கேமரா உள்ளே போயிடுச்சுன்னா இங்கே ஒரு என்ட்ரி தான், இந்த சைடில் ஒரு என்ட்ரி, அது க்ளோஸ் பண்ணிவிடுவோம். உள்ளே ஃபுல்லாக ஃபயர் இருக்கும். ஒரு ஷார்ட்டை முடிச்சுட்டு எல்லாம் வெளியே ஓடி வந்துடும். ஏன்னா யூ கான்ட் ஹீட் இல்லை, ஃபுல் கார்பன் டை ஆக்சைடும். நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா மூஞ்சி எடுத்து வச்சிங்கன்னா அந்த 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 பிளாக் இது இருக்கும். ஸோ எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நல்லா வந்து உள்ளே வாமிட் பண்ணுறேன், ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடு தான் வருது. அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸாஸ்ட் வச்சு நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் இருந்தாலுமே அது முடியாது. ஏன்னா அவங்க நம்ம சும்மா நடந்து போல, வி ஆர் டூ ஒர்க் அவுட் பண்ணுறோம். அந்த ஒர்க் அவுட்டில் எவ்வளோ ஹெவி ப்ரீத் இருக்கும் உள்ளே போ. இதை வந்து கண்டினியூஸாக 2 days பண்ணோம். உள்ள நிவேதித்தா இருந்தாங்க, அப்புறம் ஆண்டியப்பன் சொல்லி அந்த ஆண்டனி கேரக்டர் இருந்தாங்க, குமரவேல் சார், பிரியங்கா, எண்ணில் வந்து இவர் வருவார், ஜேபி சார் வருவார். இதை எப்படாவது கன் ஷூட் வரும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சீக்வன்ஸாக நல்லா வந்துருச்சு, சூப்பராக. வெளியில் ஒரு ஒரு எமோஷன் இருக்கும், உள்ள ஒரு எமோஷன் இருக்கும். ஸோ இந்த கேரக்டரோட ஆர்க் வந்து சொல்லுவான், ஓகே நீ வந்து என் அப்பனை கொண்டதுக்காக உனக்கு கொல்ல, உன்னை கொல்ல மட்டும் இந்த ஊர் மக்களை இது பண்ணுறான். ஸோ அவளோட ஜஸ்டிஃபிகேஷன், அவன் என்னவாக இருந்தால் ஜஸ்டிஃபிகேஷன், அது எல்லாமே ஸ்கிரிப்டில் இருக்கும். ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து உட்காந்து பேசுவோம், பேச பேச அது ஒரு 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 ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ஸ்ட்ரக்சர்ல கேப்டன் வந்து இன்னொரு ஒரு கொஸ்டின் கேட்க வேண்டியது வந்து, நீங்கள் சொன்னீங்க நிறைய கிராஃபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுது, எவ்வளோ தூரத்துக்கு தனுஷ் அவர்களுக்கு பாடி டபுள் யூஸ் பண்ணீங்க? இல்லை நான் பெருசாக யூஸ் பண்ணி யூஸ் பண்ணல. ஓகே, அப்படி யூஸ் பண்ணால் கை யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த கன் எதாவது எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி தான் தவிர அவரை வச்சு தான் எடுத்தேன். இல்லை என்னன்னா, இன்னைக்கு ஆடியன்ஸ் ரொம்ப கிளியராக, சி நான் பாடி டபுள் யூஸ் பண்ண தப்பு கிடையாது, ஆனால் அவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் அது என்ன நம்புகிறாங்களோ அது அதுதான் இருக்கு. 99% இப்போ அவங்களே பண்ணிடுறாங்க. அப்படி வரலன்னா கூட அதை வந்து எல்லாருமே பண்ணக்கூடியவங்களாம், அதை வந்து ஒன் டே ரிஹர்சல் பண்ணியாச்சும் பண்ணிடுறாங்க. அதனால் அது அது ஒரு மேக்டர் ஆஃப் ஃபேக்டாகவே நிற்கல. ரொம்ப ரிஸ்க்கு, இது வேண்டாம் அப்படின்னா நானே ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஏதாவது ஒரு அசம்பதம் நடந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய வியாபார ரீதியாக எங்கே போய் முடியும்? ஹீரோட டேட்ஸு, அதுக்கு அடுத்து வரப்போகிற படங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. இது இது ஒரு பெரிய விஷயமாகவே அவங்க இது பண்ணல. அண்ட் ஃபைனலி, ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் இன் கேப்டன் முல்லர் தனுஷ் புல் ஆஃப் பண்ணதில் நீங்களே உங்களுக்கே வந்து ஸ்டண்டிங்காக இருந்தது, எனக்கு இதை புல் ஆஃப் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு இருந்துட்டு, பட் இட் ஹேப்பன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் சொல்ல முடியும். நான் சீன்லேருந்தே ஆக்சுவலாக அந்த படத்தில் இருந்தேன். எனக்கு வந்து அந்த மேசக்கர் நடக்கும், கன் ஷூட் நடக்கும், அதில் ஒரு ரியாக்ஷன் ஒன்று பண்ணியிருப்பார். ஷூட்டுன்னு சொல்லும்போது ஏன்னா பயங்கர எமோஷனலான சீன், அந்த சீன் ஒர்க் அவுட் ஆனால்தான், அந்த எமோஷன் ஒர்க் அவுட் ஆனால்தான் இதுக்கப்புறம் மில்லராக இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் பண்ணணும். அது போய் மானிட்டரில் பார்க்கும்போது இதை விவரம் இப்போ கூட கூஸ்பா போகிறோம், ஓகேடா இது ஒர்க் அவுட். அதுமாரி வந்து ஆக்ஷன் இதில் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஆப்போனண்ட் அந்த விவனை வந்து ஆக்ஸ் எடுத்து இது பண்ணுவார். அப்போ ஒரு ஒரு எமோஷன் இருக்கும், ஊர் மக்கள் இப்படி பண்ணிட்டா இது பண்ணுவோம், அந்த அந்த ஒரு விஷயம். ப்ளஸ் ஆக்சுவலாக நைட்டு ப்ரீ கிளைமேக்ஸ் ஃபைட்டு பெரிய கொஞ்சம் பெரிய ஃபைட் அது, ட்ரிமிங்கில் போயிடுச்சது. அந்த ஃபைட்டு ஃபுல்லாகவே எப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்பார்க்கிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அது எல்லாமே லைவ், எதுவுமே சிஜி கிடையாது. ஸோ சுற்றி ஸ்பார்க்கிள்ஸ் வச்சுட்டோம், ப்ளஸ் ஸ்மோக்கு, நோ லைட்ஸ். அந்த படத்தில் ஆக்சுவலாக லைட்ஸு பெருசாக லைட்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப 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 எனக்கு தெரிஞ்சு 120 days ஷூட்டிங், 115 days ஷூட்டிங்கில் ஒரு 10 நாள் லைட்ஸ் யூஸ் பண்ணதே பெரிய விஷயமா இருக்கும். எல்லாமே லைவாக, அந்த ஸ்மோக்கு இது இல்லை, இந்த ஸ்மோக்கு ப்ளஸ் இந்த இந்த ஸ்பார்க்கிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும், இதுக்கு நடுவில் சண்டை நடக்கும். ஸோ அது மேலே பட்டுச்சுன்னா என்ன வேணா சுருக்கு நடிக்கும். அது வந்து அந்த அந்த இந்த பனைமரத்தில் அந்த ஒரு இது வரும் வரும், அந்த நம்ம இதெல்லாம் சுற்றுவோம், நம்ம தீபத்துக்கெலாம் சுற்றுவாங்க ஊர் சைடில், அதில் அது ரெடி பண்ணது. ஸோ அது வந்து பறந்து வரும், ட்ராவல் ஆகி வரும், மேலே பட்டுச்சுன்னா ஷர்ட்டே ஹோல்ஸ் ஆகும். ஸோ இதுக்கு நடுவில் ஃபைட்டு. ஓகே, ரியாக்ஷன் மிஸ் ஆனால் கூட ஆமாம், இவனால் நிப்பாட்ட முடியாது, முடியாது நிப்பாட்டினா திருப்பி ஒன் மோர் நீங்கள் தான் பண்ணி ஆகணும். ஸோ அது ஆக்சுவலாக கொஞ்சம் ட்ரிமிங்கில் போயிடுச்சு அது, அந்த விஷயம்லாம் அவர் பயங்கர ப்ளஸ் என்னென்னா ஸ்மோக்குங்க, ஃபுல் ஸ்மோக்கு. நான் தான் சொன்னேன் படம் முடிஞ்சதே போய் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்க்கணும், உள்ளே எல்லாம் இருக்கா, லக்ஸ் கிங்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு. அது ஒரு ஆக்சுவலாக மெல்லர் வந்து இட்ஸ் மோஸ்ட், எனக்கு வந்து என் லைஃப் ஜேர்னியில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் நான் சொல்லுவேன். அது திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியாது. அது பண்ணுன்னா அதுக்கான ஒரு ப்ரொடியூசர் வரணும், அதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் வரணும், அதுக்கான ஒரு ஆக்டர் வரணும். இது எப்படி புல் ஆஃப் பண்ண முடியாது, இட்ஸ் இட்ஸ் மை லைஃப் டைம் ஜேர்னி. ஒரு படம் எப்போ எழுதி வச்சுக்கலாம், மில்லரை வந்து வீட்டில் ஃபோட்டோ போட்டு வச்சுக்கலாம். ஐம் ஷுர் சீக்வல் அண்ட் ப்ரீக்வலும் அருண் பேசிகிட்டு இருக்காரு, இன்னும் வரும், ஸ்கேன்லாம் என்ன பண்ணி ரெடி ஆகணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும், அதை அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். எஸ்எஸ் மியூசிக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.
We'll be right back.